ப்ரோ இன்னைக்கு வந்து ஒரு அத்தம் வந்து சாப்பிட்டே ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான். ஸோ அப்போ வந்து ஒரு ஆத்தென்டிக்கான கடை இருக்கு, ஒரு 20 வருஷம் 50 வருஷம் அந்த மாதிரி. என்ன ப்ரோ இந்த கடை தெரியும்? இந்த கடை யூடியூப் சேனல்ல பார்த்தேன். ஸோ யூடியூப்ல தான் பார்த்தீங்க? ஃபியூச்சர்ல வந்து இறா செஞ்சோம், சிக்கன் செஞ்சோம், ஏதோ 6-7 வரைக்கும் நம்ம தெரியலே இருக்காரு. இல்லை என்னென்னு கேட்கணும்ல, நான் உங்ககிட்ட பேச அவங்க யார் பார்ப்பா, நம்ம தான் பார்க்கணும். மாமனார் உங்க அப்படியே தலைமுறை இப்போ ஒரு 3-4 தலைமுறையில் வந்து. எத்தனை வருஷம் ஆகுது இது? 65-66 வந்து நாங்கள் வந்து இது மாத்திரம் இல்லை, வீட்டில் சமையல் வந்து எங்களுக்கு பர்மா சமையல் தான் இப்போ கூட. அந்த பர்மா சமையல் பெரும்பாலும் ஆர்கானிக் தான், ஃப்ரைட் ஆனியன்லாம் வச்சு. என்ன மக்களே வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜல்லி சூப்பரில் ட்ரை பண்ணுவோமா? வாவ், இதுலேயும் பூண்டா எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா புதினா ஆனியன்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவராக இருக்குல்ல. நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒன்று இந்த மாதிரி ஒரு அப்பளத்தில் சுட்டா பழத்தில் கொடுமாங்க. ஹே கைஸ் நீங்க எங்க வந்துருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட்ஹில்ஸ்ல வேற லெவலான ஒரு அத்த கடைங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பக்கோட வயசு நியாஸ் அவர் கூட வந்துருக்கோம் அகைன். சோ மதியானத்துல இந்த ஏரியால தான் சுத்தி ஒரு ஷால்ல இருந்து இந்த நார்த் சென்னை ஏரியால தான் சுத்திட்டு இருக்கோம். தாண்டிட்டோம், நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தடா போயிட்டு அந்த விலாக்லாம் அவரோட ஷார்ட்ஸ் சேனல்லாம் இருக்கும், நம்ம சேனல்லாம் இருக்கும் பாருங்க. ப்ரோ இன்னைக்கு வந்து ஒரு அத்தம் வந்து சாப்பிட்டே ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான். ஸோ அப்போ வந்து ஒரு ஆத்தென்டிக்கான கடை இருக்கு, ஒரு 20 வருஷம் 50 வருஷம் அந்த மாதிரி. என்ன ப்ரோ 30 கடை வண்டி கடையா இருக்குது? வண்டி கடைக்கு முன்னாடி வீட்டு வாசல்லே போற கடையா வந்து 1965 இருந்து பண்ணாங்களா? அவ்வளவு வருஷம் இருக்க கடையில அதுவே ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்க கடைக்கு. பாதர் வயசுக்கு இருக்கு, நம்ம வயசுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கடை. ஒரு 30 வயசு இந்த கடையை அவங்க மொத்தமா சொன்னா நம்மளோட பாதர் வயசு. ஆமா, அட்லீஸ்ட் இவங்க இந்த கடை செட்டப் வந்து ஒரு 30 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடில இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க போல, 40-50 வருஷமா. ரொம்ப பெஸ்ட் இல்லாம போய் என்னன்னு பாக்கலாம். அத்தோ வச்சு நான் ஓகே போலாமா? போலாம் வரும், போலாம். ஒரு நூடுல்ஸ், இது வந்து பர்மீஸ் ஃபுட்டு. ஸோ அதில் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. தமிழ்ல இருக்க ஒரு ஸ்நாக்ஸ் தவிர்த்து சாப்பிடுறதுல மாமனாருக்கு நாங்கள் வந்து இது மாத்திரம் இல்லை, வீட்டில் சமையல் வந்து எங்களுக்கு பர்மா சமையல் தான் இப்போ கூட. அந்த பர்மா சமையல் பெரும்பாலும் ஆர்கானிக் தான். பெரும்பாலும் இந்த சூப்பில் வந்து அந்த ஊரில் வந்து சுட்டு இந்த வெறா மீன் குறவு மீனை சுட்டு போடுவாங்க, பொடி பண்ணி போட்டுருவாங்க. இப்போ இங்கே வந்து பெரும்பாலும் எல்லாரும் வரதுக்குல இல்லை வாழைத்தண்டை போடுவாங்க. வாழைத்தண்டில் இப்போ நடுத்தண்டு போட மாட்டாங்க, ஃபுல் தண்டே அப்படி. ஆனால் இங்கே வந்து எல்லாம் அந்த விரதம் அந்தந்த கவுச்சு தர மாட்டாங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து அதில் சேர்க்கலை. நாங்கள் இதை கவுச்சு சேர்க்காமல் சைவமாக செஞ்சிடலாம். ஒரு அத்தம் வந்து இப்போ வந்து 70 ரூபா இருக்கும். அது வந்து 110 ரூபா 100 ரூபா அதுக்கு ஏற்ற மாதிரி விலை சாப்பிட்டு என்னன்னு சொல்லுவோம். ஓகேண்ணா, எப்படிண்ணா? சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
வாவ் காய்ஸ் அத்தோ வந்திருக்கு எரா போட்ட ஒரு அத்தோ நம்ம நியாஸ் ப்ரோ வந்து என்னன்னு டீகோட் பண்ணி சொல்லாப்ல ஸோ மக்களே நம்ம வந்து ஃபைனலாக ஃபுட் ரிவ்யூ பாட்டு வந்துட்டோம் ஆக்சுவலி அத்தோ கடையில் என்ன கிடைக்கும் அத்தோ தான் கிடைக்கும் ப்ரான்லாம் போட்டு எரா அத்தோ எரா அத்தோ எரா எரா அதுக்கப்புறம் மக்களே வர மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில ஜல்லி சூப்பரில் ட்ரை பண்ணுவோமா இதில் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆயில் கொஞ்சம் அதிகம் பட் ஓகே நல்லாயிருக்கு ஆயில் கொஞ்சம் அப்போ உடச்ச கடலை மாவு வந்து ஆட் பண்ணுவாங்க அதில் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க அது வந்து மேலே சாப்பிடும்போது ஆயில் போகல மாவு பிடி அது நல்லா தெரியுது அது வந்து மேலே போட்டிருக்கேன் அந்த ஆனியன் க்ரம் அந்த க்ரம்ஸ் மேலே போகிறோம் அதுவும் நான் பூண்டோட ஆயிலும் தான் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃப்ரைடு ஃப்ரைடோ மாதிரியே மாற்றி வச்சுருக்கேன் அடுத்து தான் சாப்பிடுவோம் வாவ் இதுலேயும் பூண்டா எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் மாதிரிலாம் நான் ட்ரை பண்ண மாட்டேன் ஒரு சைடு அண்டை கொடுத்தது தலு சூப்பர் முட்டை மசாலா ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் நார்மலாக வந்து பிரியாணி கடைக்கு போனாலே வெங்காயத்தில் வந்து மடி பேசலாம் சாப்பிடுவோம் பழுவுக்கோட்டை ஜங்ஷனில் வந்து எப்போ அடுத்து ரால் தப்போமா சைட மசாலா போடுவோம் எங்கே போனாலும் ரால் கேட்குறாரு இப்போ நம்ம வந்து ரால் அத்தோம் எறா அத்தோம் ஓகேவா பார்த்தீங்களா எறா தெரியுதா உங்களுக்கு எறா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா கண்ணுக்கு தெரியுது கமெண்ட் தப்பு சொல்லுங்கள் பொடிரோலா பொடிநாள் ரொம்ப நல்லா இருக்கும் தூணியா அது பொடி நாள் மேடம் அம்மா டேஸ்ட்டுங்க சூப் பண்ணி தனியாக சாப்பிடுவோம் நல்லா ரொம்ப இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா புதினா ஆனியன்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவராக இருக்குல்ல நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒன்று இந்த மாதிரி ஒரு அப்பளத்தில் சுட்ட அப்பளத்தில் கொடுமாங்க சுட்ட அப்பளம் இல்லை ப்ரோ பேஜ் பேஜ் இது வந்து ஒரு சிப்ஸ் மாதிரி விடும் எடுத்துக்கங்க ப்ரோ ரொம்பவே நல்லாயிருக்கு க்ரன்ச்சியாக நொறுக்கு நொறுக்குன்னு கிட்ஸுலாம் கிட்ஸுக்குலாம் நல்லா ரொம்ப பிடிக்கும் பொட்டுக்கல்ல பொடி மேலே போட்டிருக்கேங்க சூப்பராக இருக்குது மோம கஞ்சியில் போட்டு வடையை முக்கி ஒரு தோட்டம் இதெல்லாம் கடைசியாக மாதிரி முக்கியம் சாப்பிடுறேன் சூப்பர் அதுக்கு நல்லாயிருக்கு மக்கள் நாங்கள் கொஞ்சமாக தான் வாங்கணும் அடுத்தது சிக்கன் அத்தோ இருக்குது அதே மாதிரி இந்த பேஜோ இருக்குது அந்த பேஜோ போட்டு சூப்பர் இருக்குது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டிஷஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அத்தோலேயே ஒரிஜினல் பர்மா அத்தோ ஏன்னா இவங்க பர்ம கடைக்காரங்க ஆத்தென்டிக்காக பண்ணுறாங்க அந்த பாட்டி பேசுனது நமக்கு தெரியும் ஸோ நல்லாயிருக்கு குவாலிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோதான் சீன் ஆனது குட் குவாலிட்டி வீடியோ பை ஃப்ரம் யாசிக் ரைட் அண்ட் பக்கோடா பாய்ஸ்